Welcome back students. Mena paakrom pa composition of functions adha exercise 1.5 problem number 2. Find the value of k such that f composite g is equal to g composite f. Irenda equal nu kuduthirukanga. Rendu problem ah kuduthirukanga. F of x is equal to first problem subdivision undi f of x is equal to 3x plus 2 g of x is equal to 6x minus k. Second problem adha apra poduvom. நாம என்ன பண்றோம்னா இதுக்கு முதல்ல சொல்யூஷன் போடுவோம் ஃபர்ஸ்ட் ஒன்னு என்ன கொடுத்திருக்காங்கன்னா f காம்போசிட் g ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு முதல்ல கண்டுபிடிப்போம் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல f காம்போசிட் g f காம்போசிட் g சோ f காம்போசிஷன் g ஆஃப் x அப்படினா f ஆஃப் g ஆஃப் x னு அர்த்தம் f ஆஃப் g ஆஃப் x னு அர்த்தம் தி ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா நாம பாருங்க g கிட்ட யாரையாவது கூட்டிங்கனா அந்த 6 ஆல மல்டிப்ளை பண்ணி அதுல இருந்து k வ சப்ட்ராக்ட் பண்ணு அப்ப நான் g ஆஃப் x னா டெஃபினிஷன் எழுதிட்டேன் என்னது x கொடுத்தீங்கனா g கிட்ட x கொடுத்தீங்கனா அது என்ன பண்ணும் அது 6 ஆல மல்டிப்ளை பண்ணி அதுல இருந்து k வ சப்ட்ராக்ட் பண்ணு இப்ப f கிட்ட யாரையாவது கூட்டிங்க வந்துச்சுப்பா f கிட்ட x கொடுத்தா அது 3 ஆல மல்டிப்ளை பண்ணி அதனோட 2 ஆட் பண்ணு அப்ப நம்ம என்ன பண்றோம் f கிட்ட யார கொடுக்குறோம் 6x - k கொடுக்குறோம் அப்ப இத 3 ஆல மல்டிப்ளை பண்ணி 6x minus k இது 3 ஆல மல்டிப்ளை பண்ணி அதோட 2 சேர்த்துறோம் 2 சேர்த்தோம் இப்போ நீங்க என்ன பண்ணா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி 6 into 3 into 6x 18x minus 3 into k minus 3 into k plus 2 சரிங்களா இப்போ என்ன வச்சுக்கோங்க 1 அப்படினு வச்சுக்கோங்க ஒன்னாவது ஈக்குவேஷன் அடுத்து என்ன பண்ணனும் நம்ம இப்ப g காம்போசிட் f கண்டுபிடிக்கணும் g காம்போசிட் அது RHS RHS வந்து g காம்போசிட் f கண்டுபிடிக்கணும் of x g காம்போசிட் f of x அப்படிங்கறது g of f of x g of f of x g of f கிட்ட யாரையா கொடுத்தீங்கன்னா நான் x னு கொடுத்தீங்கன்னா அது 3 ஆல மல்டிப்ளை பண்ணி 2 ஆட் பண்ணிடணும் அப்ப நம்ம என்ன நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணா f of x இது எழுதிடலாம் f of x எழுதிடலாம் f of x என்னது 3x plus 2 இப்ப g கிட்ட யாரா கொடுத்தீங்கன்னா நம்ம என்ன கொடுக்குறீங்களோ அத மல்டிப்ளை பை 6 - k அப்ப நம்ம இத கொடுக்குறோம் இல்லையா அப்ப நீங்க என்ன பண்ணுங்க 6 மல்டிப்ளை பை this இப்ப என்ன கொடுக்குறீங்களோ அத 6 ஆல மல்டிப்ளை பண்ணி மைனஸ் k சப்ட்ராக்ட் பண்ணிடுவோம் சோ இது என்ன 6 3 ஆர் 18x டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி பிளஸ் 6 into 2 12 மைனஸ் k இத என்ன பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு வச்சுக்கோங்க இப்ப நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க given நம்ம என்ன கொடுத்திருக்காங்க தெரியுமா f of f composite g of g composite f equal அப்படி கொடுத்திருக்காங்க so given given நம்ம என்னது f composite g is equal to g composite f therefore இப்ப நம்ம என்ன பண்ணலாம் from 1 and 2 from 1 and 2 ஒன்னாவது ஈக்குவேஷன் என்னது f composite g இருக்கு அது என்னது 18x minus 3k plus 2 அதை எழுதலாம்18x minus 3k plus 2 is equal to இரண்டாவது ஈக்குவேஷன் என்னது 18x plus 12 minus k அதான் g composite f 18x plus 12 minus k அப்ப இங்க எழுதலாம் 18x plus 12 minus k எழுதலாம் இது ரெண்டும் ஈக்குவல் 1 2 க்கு உள்ள இருக்கு இப்போ இங்க என்ன பண்ணலாம் நீங்க 18x இப்போ நீங்க என்ன பண்ணுங்க எல்லாத்தையும் ஒரு பக்கமா கொண்டு வாங்க k எல்லாம் இந்த பக்கம் தள்ளிடுங்க x எல்லாம் இந்த பக்கம் தள்ளுங்க என்ன வந்துரும் 18x இந்த 18x இந்த பக்கம் வந்தா minus 18x ஆகும் இந்த k அந்த பக்கம் போச்சு வச்சுக்கோங்க plus 3k ஆகும் minus k இந்த 12 இந்த பக்கம் வந்ததுன்னா இது 2 இந்த 12 இந்த பக்கம் வந்தா minus 12 இப்போ இந்த 18x 18x இந்த 12 இந்த பக்கம் தள்ளிடுங்க minus 12 ஆட அடிட்டிவ் இன்வர்ஸ் ஐடியா படி அப்ப 2 minus 12 ஆட minus 10 ஆட இது நானோ 2k ஆட அப்ப k ஓட வேல்யூ வந்து minus 10 divided by 2 so k is equal to minus 5 அப்படி நமக்கு k is equal to minus 5 when k is equal to minus 5 ஆனா f composite g is equal to g composite f அத ஒண்ணா நம்ம வெரிஃபை பண்ணலாம் பாத்தீங்களா பாருங்க வெரிஃபிகேஷன்ல சிம்பிளா தெரிஞ்சிரும்
வெரிஃபிகேஷன் பாருங்க இது நீங்க பண்ணனும் அவசியம் இல்ல பட் உங்களுக்கு பண்ணி காட்டுற நீங்களே செக் பண்ணிக்கலாம் ஆன்சர் கரெக்டா இப்போ இந்த இடத்துல k க்கு என்ன வேல்யூ போடுவோம் -5 போடுவோமா ஒன்னாவது ஈக்குவேஷன்ல பாருங்க from but ஒன்னாவது ஈக்குவேஷன்ல k க்கு -5 போடுங்களே இங்க போட்டா என்ன வரும் 18x -3 times -5 plus 2 ஓகேவா இது 15 plus 2 17 so 18x plus 17 ஆகும் இது ஒண்ணுல இருந்து from 2 பாருங்க from 2 இது பாருங்க இங்க இருக்கு பாருங்க k என்ன போடுங்க -5 போடுங்களே இங்க அது என்ன வரும் 18x plus 12 -5 this is 18x plus 17 பாருங்க இது ரெண்டும் சமமா இருக்கு ஒன்னோ ரெண்டோ சமமா தான் இருக்கு அப்ப என்ன அர்த்தம் நமக்கு ஆன்சர் வந்து வெரிஃபை ஆயிடுச்சு இது f காம்போசிட் g ஒன்னு வந்து இது g காம்போசிட் f இது f காம்போசிட் g மேல இருக்குது வந்து g காம்போசிட் f இது கீழ இருக்குது f காம்போசிட் g தே ஆர் டர்னிங் அவுட் டு பீ 1 அண்ட் தி சேம் அப்ப வெரிஃபை ஆயிடுச்சு அப்பனா நம்ம ஆன்சர் வந்து கரெக்ட் அப்படி முடிவாயிடுச்சு ஓகேவா இப்போ செகண்ட் சப்டிவிஷன் நம்ம போடலாம் ஓகே பாத்துறோமா அது என்னன்னு பாருங்க திருப்பி செகண்ட் சப்டிவிஷன் தான் பண்ணுவோமா செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க நம்ம எப்போ மாதிரி என்ன பண்ணோம் f காம்போசிட் g போறோம் சோ f காம்போசிட் g ஆஃப் x அத போறோம் அது என்ன f ஆஃப் g ஆஃப் x அத போறோம் this is f ஆஃப் what is g ஆஃப் x இந்த g ஆஃப் x வந்து 4x plus 5 g கிட்ட x கொடுத்தீங்கன்னா அத 4 ஆல மல்டிப்ளை பண்ணி அதோட 5 ஆட் பண்ணிடணும் அப்ப g கிட்ட x கொடுத்தீங்கன்னா அத 4 ஆல மல்டிப்ளை பண்ணி அதோட 5 ஆட் பண்ணிடணும் ஓகேவா இப்போ இங்க f(x) னா இந்த கேஸ்ல நமக்கு f(x) f கிட்ட x கொடுத்தீங்கன்னா அது 2 ஆல மல்டிப்ளை பண்ணி அதுல இருந்து k வ சப்ட்ராக்ட் பண்ணணும் அதுல இருந்து k வ சப்ட்ராக்ட் பண்ணா இந்த 1 ஆல சப்ட்ராக்ஷன் ஆயிடுச்சுமா சோ f(x) னா வரும் f கிட்ட x கொடுத்தீங்கன்னா அது 2 ஆல மல்டிப்ளை பண்ணி மைனஸ் k சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்ப நம்ம என்ன பண்ணோம் இத கொடுத்தோம்னா இத நீங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணோம் மைனஸ் k வ சப்ட்ராக்ட் பண்ணணும் ஓகேவா அப்ப 2 டைம்ஸ் 4 னா வரும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி 8x இது என்னோம் 10 மைனஸ் k ஓகேவா இத என்ன வச்சுக்கோங்க 1 ஆவது ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க அதே மாதிரி g காம்போசிட் f(x) g காம்போசிட் f(x) னா வரும் g(f(x) g(f(x) இந்த வீடியோல this is g(f(x) என்னது f கிட்ட x கொடுத்தீங்கன்னா f கிட்ட x கொடுத்தீங்கன்னா அத என்ன பண்ணோம் 2 ஆல மல்டிப்ளை பண்ணி 2 டைம்ஸ் x minus k னு மாத்திடுச்சு அப்ப நம்ம என்ன பண்ணலாம் f கிட்ட x கொடுத்து அப்ப என்ன பண்ணலாம் 2x minus k g கிட்ட x கொடுத்தீங்கன்னா g(x) என்ன பண்ணல g கிட்ட x கொடுத்தீங்கன்னா அந்த x ஓட 4 மல்டிப்ளை பண்ணி plus 5 ஆட் பண்ணிடணும் அப்ப நம்ம என்ன பண்ணோம் இத x ஆ வச்சிட்டா இத 4 மல்டிப்ளை பண்ணி plus 5 ஆட் பண்ணிடணும் 4x plus 5 g ஓட டெஃபினிஷன் அப்ப இதுக்கு என்ன பண்ணுங்க டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி 4 டைம் 4 டைம்ஸ் 2 8x minus 4k plus 5 இத என்ன வச்சுக்கோங்க 2 னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம திருப்பி என்ன பண்ணலாம் நமக்கு எப்ப மாதிரி f காம்போசிட் g ஓ f காம்போசிட் g ம் g காம்போசிட் f ஈக்குவல் கொடுத்துருக்காங்க f காம்போசிட் g ம் g காம்போசிட் f ஈக்குவல் கொடுத்துருக்காங்க அப்ப f காம்போசிட் g நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் g காம்போசிட் f கண்டுபிடிச்சிருக்கோம் அது பாருங்க f காம்போசிட் g என்ன பாருங்க 8x plus 10 minus k சோ f காம்போசிட் 8x plus 10 minus k is equal to g composite f in the 8x minus 4k plus 5 so adhe edhila inga enna vandrom 8x minus 4k plus 5 plus 5 okay va ipo paarna enna pannalama x alla or pakka eduthundirunga k alla or pakka eduthundirunga paarna idella namak kalliyum 8x அப்படியே வச்சுக்கோங்க இந்த 8x இந்த 8x இந்த பக்கம் வந்து மைனஸ் 8x ஆகும் அடிட்டிவ் இன்வர்ஸ் ஐடியா படி பிளஸ் பிளஸ் இந்த 10 அந்த பக்கம் போயிட்டோம் இது வந்து 10 அந்த பக்கம் போயிடுது இது மைனஸ் k இந்த 4k இந்த பக்கம் வந்து பிளஸ் 3k 4k இந்த பக்கம் வந்து பிளஸ் 3k இந்த 10 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 10 இந்த 5 அப்படியே ஓகேவா
4k இந்த பக்கம் வந்தா சாரி 4k இந்த பக்கம் பாருங்க இது -4k இந்த பக்கம் வந்தா +4k இந்த -4k இந்த பக்கம் வந்தா +4k ஓகேவா இந்த 10 வந்து இந்த பக்கம் வந்தா -10 இதெல்லாம் வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ் ஐடியா சோ பாருங்க 8x 8x கேன்சல் ஆகும் 4k ல k போச்சுனா 3k ஆகும் 4k ல k போச்சுனா 3k ஆகும் -10 5 வந்து -5 வரும் so what is k k is -5/3 so idha enadhu value of k for which f composite g composite f same a irukku okay va idhiyo neenga enna pannalam munadi mariye verify pandrana panni paathukalam edhila indha one avadhu ne podalam rendu avadhu potu check panni paarkalam okay va